மூன்று நாட்களில் வரவிருக்கும் தனது பிறந்த நாளை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடிவெடுத்த நடிகை சோனா தன் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்துள்ளார். முடிவு ஏன் எடுத்தேன்னா, ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு டெத்து நடந்தது லாஸ்ட் வீக். ரொம்ப சின்ன பையன். அதுக்கப்புறம் நான் நாசர் சார் பையன் பார்க்க போயிருந்தேன். அங்கேயும் ஹாஸ்பிட்டல், அவர் நல்லா இருக்கார். அதனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு ஒரு 1 week to 10 days நான் வெறும் ஹாஸ்பிட்டல் இப்படி அப்படின்னு ரொம்ப மோசமான நிறைய சுச்சுவேஷன் பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ அதில் நான் புரிஞ்சதில், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய பேர் சுற்றி பார்க்கும்போது சின்ன விஷயம்னால செத்துடுறாங்க. ஒன்று ஏதாவது ஒன்று அடிபட்டு அந்த டைமில் அது சில பேர் ரத்தம் கிடைக்காம கூட சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே பர்த்டே அன்றைக்கி நல்ல ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினச்சி நான் நிறைய சின்ன சின்ன விஷயம் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ யோசித்தேன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு நம்ம எத்தனை விஷயத்த பப்ளிசிட்டி கொடுத்து நம்ம பப்ளிசிட்டி பண்ணி வியர், அதுதான் எங்கள் கரியர். ஸோ இது ஒரு விஷயம் பண்ணி இதை நல்லா ப்ரமோட் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், ஒன் திங். செகண்ட் திங், ஐம் அ கிறிஸ்டியன், பார்ன் கிறிஸ்டின். எங்களுக்கு நாங்கள் செத்த உடனே எங்களை புதைப்பாங்க. புதைக்கும் போது மண்ணுக்கு தான் போகுது. அது மண்ணுக்கு போகும்போது அது யூஸே இல்லை. அதுக்கு இன்னொரு மனுஷனுக்கு போகும்போது அது ஒரு யூஸ் அப்படின்றதுனால. இல்லையே, நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ரொம்ப ரொம்ப. அது என்னென்னா, அதுதான் இப்போ நான் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் என் வெளியே தான் பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே நான் ஆக்சுவலாக டோட்டலாக ஒரு வேறு, டோட்டலாக வேறு கேரக்டர். கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஹோம்லி லைஃப் வாழணும்னு ஆசை இருக்கு, நிறைய விஷயம் பண்றோம். மண்ணுக்கு செல்லும் உடலை மனிதர்கள் பயன்படுத்தட்டும் என்று முடிவெடுத்துள்ள சோனா தான் தானம் செய்ய போகும் உறுப்புகளையும் நம்மிடம் பட்டியலிட்டுள்ளார். ஐஸ், ஹார்ட், அதுக்கப்புறம் லங்ஸ், கிட்னி, அப்புறம் அவங்க இன்னொன்று பான்க்ரியாஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் என்னெல்லாம் பண்ண போறோன்றது 1st May ரிலீஸ் பண்ணுவோம். இறை நம்பிக்கைகளையும் தாண்டி இவர் எடுத்துள்ள முடிவு சிலருக்கு பயனளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே உள்ளார் நடிகை சோனா. எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, அது சும்மா தானம் பண்ணிவிட்டு நம்ம செத்த பிறகு அது தண்டத்துக்கு போனாலும் இட்ஸ் நோ யூஸ், அப்போ பண்ணியும். ஸோ அதனால் நிறைய டிஸ்கஷன், அவங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்டு நிறைய ஷுவரிட்டி வாங்கிட்டு தான் இது நல்லபடியாக ஒரு நல்ல விஷயத்துக்கு போகணும், அதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சோனாவை தொடர்ந்து பலரும் இப்படி உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தாலும் ஆச்சரியமில்லை. எந்த மதத்திலையும் உங்கள் பிரேம்ராஜுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.